ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபியான மூணாவது ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி மாவு ஆப்பம் மாவு, இடியாப்பம் மாவு, இந்த மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் நம்ம வாங்கின உடனே அதை பண்ணாமல் ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு ரெடி பண்ணலாம். வாங்க இப்போ இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், மாவை வறுக்கிறதுக்கு நாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் இந்த மாவை அதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்போ கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வறுக்கலாம். இது எந்த அளவுக்கு வறுக்கணுன்னா, நம்ம இந்த மாவை தொட்டு பார்க்குறப்போ நல்லா சுருக்குன்னு இந்த மாவை சுடணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தி எடுக்கணும். ஃப்ளேமை குறைச்சி வச்சு பொறுமையாக வருங்க. நான் ஆல்ரெடி இதை வீட்டை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்ச மாவு தான் இது. இப்போ பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வறு பண்ணணும். சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை வறுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ மாவு பிணையறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒரு கப் மாவு எடுத்திருந்தேன், இந்த கப்பை பயன்படுத்தி நம்ம 1.5 கப் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப் சேர்த்துட்டேன். இப்போ 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம், அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இதில் நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க, நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தால் நெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இது சூடாக இருக்கிறதால கையை விட்டு பிசைய முடியாது. அதனால் இந்த மாதிரி கரண்டியோட அடி காம்பை வச்சு நல்லா கலரிக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி எடுத்துட்டேன். ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே ஊற்றிட்டேன். 1/2 கப் தண்ணி கரெக்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கட்டும், ஏன்னா இன்னும் 6 இது வந்து இன்னும் கெட்டியாகும். இப்போ இதை அப்படியே வடித்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கருப்பு எள் தான் ரொம்ப விநாயகருக்கு பிடிக்கும். இந்த எள் சேர்த்து செய்யுங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. இது அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வறுக்க வேணாம், அதை வெடிக்கிட்டு பாருங்க. ரொம்ப வறுத்துட்டா தீஞ்சி போய் கசக்கும், அவ்வளோதாங்க. அதை வெடிச்சிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எள்ளு வறுத்தாச்சு, அடுத்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதை வறுத்துக்கலாம்.
பாருங்க வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சு தோல் எடுத்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த நெய்யில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருக்கள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே வெறுமனையை கூட வறுத்து போடலாம். ஆனால் நெய் சேர்த்து வறுத்து போடுறப்போ அந்த பூரணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா தேங்காயோட அந்த பச்சை வாசம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். விநாயகருக்கு எத்தனை தான் வந்து பலகாரங்கள் வச்சு படைத்தாலும் இந்த கொழுக்கட்டை தாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நைவேத்தியம். அதனால் இது இல்லாமல் படைக்காதீங்க சாமிக்கு படைக்கிறப்போ. அவ்வளோதாங்க, வறுபட்டுடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது எந்த கப்பில் நான் மாவு எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சது எடுத்துக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்து பொடித்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதை சேர்த்துக்கலாம். இதோட நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வறுத்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதையும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொட்டியிருக்கேன். போடாதீங்க. அந்த வெள்ளம் கொஞ்சம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த கலவைகளோட நல்லா கலக்கட்டும். இதோட ஒரு 4 ஏலக்காய் வந்து சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் நெய் சேர்த்து வறுத்துருக்கிறதால சூப்பராக வாசம் வருது. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் கட்டியாக இருந்தால கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கையில் ஒட்டும், அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க கையில். இப்போது தேவையான மாவை எடுத்து இப்படி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டிட்டு இங்கே ஒரு வாழை இலை வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம்.
பண்ணிட்டு நம்ம நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசா இல்லாம இந்த அளவுக்கு கனம் வச்சு தட்டுங்க. இதுக்குள்ள இந்த ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே இந்த இலைய பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த முனையை மட்டும் இப்படி பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது மேலே பிரிஞ்சு வரும். இதே மாதிரி மற்ற கொழுக்கட்டைகளும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டைகளை பிடிச்சிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மோல்டு ஒன்று இருக்கும், அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மூடி பிடிச்சிக்கிட்டு இதில் மாவை ஃபில் பண்ணலாம். நல்லா சுற்றி நல்லா அழகாக ஃபில் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளர அந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் மாவு எடுத்து நல்லா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எடுத்து இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதை அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் எண்ணெய் ஃபுல்லாக. இதில் கொழுக்கட்டைகளை எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே வெந்த மாவு தான் அது, அதுக்கு மேலே வேக வச்சா ரொம்ப ஹார்டாகிடும். வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. ஆரட்டோன்னு எடுத்து சிவப்பு ரெண்டு காமிக்கிறேன், சூடாக எடுக்க முடியாது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சாஃப்டாக எப்படி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.